ஹாய் விவர் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி அதை பத்தனை வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சற்று முன் மதியத்தில் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னதாக இதுவரை வாகனிப்பூர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் மட்டும் எண்பது சதவீதம் டெல்டா வகை வைரஸ் பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டோக்கியோ பாரோ ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை அவானி லெஹாரா அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலின் போது ரேஷன் கடைகளில் பின்பற்றப்பட்ட டோக்கன் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் முறையை மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது டோக்கியோ பாரோ ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை அவானி லெஹாரா தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மதுரை செங்கோட்டை இடையே இன்று முதல் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இயக்க மதுரை தெற்கு கோட்ட ரயில்வே ஏற்பாடு செய்துள்ளது உலக சந்தையில் பொம்மைகளை அதிக அளவு ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா மாறும் என்று பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்களுக்கான பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் சிகிச்சைக்காக இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் விமானம் மூலமாக அமெரிக்கா செல்கிறார் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் தலைவர் விக்ரமராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் பதிமூன்று ஆண்டுகளாக சுங்க கட்டணம் வசூலித்த ஓஎம்ஆர் சாலையில் அமைந்துள்ள ஐந்து சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் கட்டணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக வாங்கும் வாகனங்களுடன் மாநிலம் விட்டு மாநிலம் இடமாறினாலும் வாகனத்தை மறுபதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசும் போக்குவரத்து துறையும் தெரிவித்துள்ளது இதற்காக பாரத் சீரியஸ் அதாவது பிஹெச் எனும் புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது தமிழகத்தில் கூடுதல் மின்பொழு மற்றும் குறைந்த மின் ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக ஆறுநூத்தி இருபத்தி ஐந்து கோடியில் மின்மாற்றிகள் மாற்றும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் ஆறாவது கட்ட தங்கப்பத்திர விற்பனை இன்று தொடங்கி செப்டம்பர் மூன்றாம் தேதி வரை விற்பனை நடைபெறும் என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது மேலும் ஒரு கிராமின் விலை நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரூபாய் என்று விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை அறுபத்தி எட்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் விற்பனை பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மேலும் பயனாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவலுடன் கூட தெரிந்து கொள்ள அக்னி பூஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே வீஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்